ஸ்டர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புது நோட்டிபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू स्टर्लिन समेल. இதுக்கு முன்னால் நம்ம வேர்ல்பூலுக்கு ஒரு ரிவ்யூ வீடியோ பார்த்துருந்தோம். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் இன்னொரு வீடியோ போடலான்னு நினச்சோம். அது எப்படின்னா லைவாகிட்ட உங்களுக்கு டெமோ காட்டுறது, இது எப்படி ஸ்விட்ச் ஆன் பண்ணணும், எப்படி துணி போடணும், எப்படி யூஸ் பண்ணணும், எல்லாம் ஸ்டார்ட்லேருந்து எந்த ஒரு உங்களுக்கு காட்டலான் இருக்கிறோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டர்லின் சமையலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூடயும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது இந்த மஷின் ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணலை, இப்போ ஆஃப் ஆட் தான் இருக்குது. இனி ஆன் பண்ணோம். இது இப்போ நாங்கள் டோர் திறந்து வச்சுக்கிறோம். அடுத்து இப்போ அதை துவைக்க வேண்டிய துணியை உள்ளால் போடுறேன் பாருங்கள். அது போடும்போது மிடில் ஒரு இது இருக்குல்ல, ஒரு இது இந்த இது இதுக்கு மேலே போடக்கூடாது. இப்படி சைடில் அந்த கம்பம் மேலே போட்டால் துணி வந்து ஒரு சைடில் சுருண்டு தூக்கி தூக்கி வாஷிங் மிஷினை அடிக்கும். அதனால் இப்படி சைடில் தான் போடணும். அந்த கம்பு நடுவில் தெரியணும். இப்படி போடணும். போட்டுட்டு மூடிடுங்க. பிறகு மூடணும். ஒன்று பிறகு இங்கே தண்ணி வர பைப்பு கூட நான் இங்கே பாத்ரூமில் வச்சு முதல்ல சாம்சங் வாஷிங் மிஷின் வச்சுருந்தேன். அது ரொம்ப நல்ல வாஷிங் மிஷின். அது வச்சு பாத்ரூமில் வச்சு சீக்கிரமாக ஒரு 15 இயர்ஸ்லேயே நாசம் ஆகி போச்சு. அதனால் இப்போ நான் கொஞ்சம் அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே வச்சுருக்கிறேன். அதுக்கு லாங்காக பைப்பு தேவைப்பட்டது. அப்போ நாங்கள் வாஷிங் மிஷினுக்கு கூட வந்த பைப்பை நாங்கள் வாங்கலை, வாங்கினோம். அதை அவங்க திருப்பி எடுக்கலை. அதுக்கப்புறம் நாங்கள் 2.5 மீட்டராக்கணும் காசு கொடுத்து வாங்கினோம். எவ்வளோ ரூபான்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. 350 ருபீஸ் ஆமாம் வாங்கி இங்கே மாட்டியிருக்கிறோம். இந்த பின்னால் அந்த இடம் கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த இடத்துல ஒரு இப்படி ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. அதில் இதை நீங்கள் சரியாக மாட்டணும். இல்லைன்னா சப்போஸ் ஸ்லாண்டிங்காக நம்ம மாட்டிட்டோம்னா இது தண்ணி கீழே கொட்டிடும். அதனால் கரெக்டாக லெவலுக்கு அப்படியே கரெக்டாக அந்த இந்த ப்ளூ கலர் அந்த இதை உள்ளால் போட்டு டைட்டாக மாட்டணும். இல்லைன்னா தண்ணி வெளியில் இந்த தண்ணி லீக் ஆயிரும். அப்புறம் அழகாக அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளக்கு இந்த இது நம்ம இது ப்ளக்கு இங்கே மாட்டுறதுக்குள்ள இடம் அழகாக அந்த வாஷிங் மிஷினில் கொடுத்துருக்காங்க. சில வாஷிங் மிஷினில் இருக்காது. இந்த வால்புள்ள இது இருக்குது, ப்ளக்கு மாட்டுற அழகான இடம். இதில் மாட்டி வச்சிடலாம். இது வந்து கீழே உள்ள அந்த பைப்பு தண்ணி வாஷிங் மிஷின்லேருந்து அழுக்கு தண்ணி போகிற பைப்பு. அது கூட இதில் கொறுத்து வைக்கிறதுக்கு எல்லா வாஷிங் மிஷின்லேயும் சைடில் மேக்ஸிமம் இருக்கும். இது இங்கே பேக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த இதையும் மாட்டணும். இந்த பைப்பை மாட்டணும். இங்கே மாட்டணும்னா உங்கள் டேப்பில் நீங்கள் எப்போமோ பெர்மனெண்ட்டாட்டம் மாட்டி வைக்கலாம். இல்லைன்னா நான் இப்படி நீங்கள் வாஷ் பண்ணும் போது கூட நீங்கள் மாட்டலாம். இப்படி நாங்கள் மாட்டிருக்கிறோம். அடுத்து இன்னொன்று என்ன செய்யணும்னா இந்த பைப் தண்ணி போகிற பைப் இருக்குல்ல அவுட்லெட், அதையும் நீங்கள் உங்களுக்கு எங்கள் பாத்ரூம்லேயோ எங்கே நீங்கள் வந்து தண்ணியை விட போகிறீங்களோ அங்கே அதை மாட்டி வைக்கணும். அங்கே நீங்கள் அதை விடணும். அழுக்கு தண்ணி போகிறது இப்போ முதல்ல ஒரு பையன் வந்து டெமோ தந்துட்டு போன நேரம் இதை மாட்டி வச்சுட்டு போனால் சடன்லி இந்த பைப்பு வந்து வெளியே வந்து வாஷிங் மிஷினுக்கு தண்ணி எல்லாம் உள்ளால் எல்லா இடமும் வீட்டுக்குள்ளே தான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் திருப்பி செகண்ட் அவங்க அந்த கம்பெனியில் உள்ளவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து கரெக்டாக அந்த இதை வச்சு இந்த இரும்பு என்ன இது ஒரு மாதிரி கம்பி மாதிரி இருக்குது அதை வச்சு டைட்டாக மாட்டிட்டு போனாங்க. இல்லைன்னா ஃபுல்லாக தண்ணி அப்படியே கொட்டுச்சு. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக டைட்டாக அதை மாட்டணும். நமக்கு மாட்ட முடியலைன்னா நீங்கள் அவங்க கம்பெனிக்காரங்கள்ட்டே கூப்பிட்டீங்கன்னா நல்லா டைட்டாக மாட்டி தருவாங்க. முதல்ல டெமோக்கு வந்த நேரம் அவங்க சரியாக மாட்டி தரல எனக்கு. அப்புறம் இந்த இப்போ இதில் வந்து இந்த எக்ஸ்ப்ரெஸ் வாஷ்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா சீக்கிரமாக துவைக்கும். உங்களுக்கு வாஷ்னு உள்ள அந்த ஷர்ட்டுக்கு படம் மாதிரி தான் ஒன்று போட்டிருக்காங்க. எல்லோ இப்படி சைடில் எல்லோ இது கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பண்ணிவிட்டு பிறகு நம்ம ஸ்டார்ட்டு பண்ணணும். இந்த ஸ்டார்ட்னு எழுதியிருக்க 3 நம்பர் பண்ணணும். அதுக்கு கீழே சைல்டு லாக் கொடுத்துருக்காங்க. அதனால் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் டிலே ஸ்டார்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது பண்ணுறதில்ல. அப்புறம் எங்களுக்கு இப்போ ஹார்ட் வாட்டர் வாஷ் தான். ஆனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணலை. இப்போ அது கொஞ்சம் டைம் இன்னும் நிறைய நேரம் எடுக்கும். அதனால் இப்போ நான் சாதாவே நான் துவைக்கிறேன், ஆன் பண்ணுறேன். இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். பவர் ஆன் பண்ணோன்னா அது கொஞ்சம் நேரம் சுத்தம் சுற்றி அதில் ஏதாவது தண்ணி நம்ம போடுற துணியில் தண்ணி இருந்ததுன்னா அது அப்படியே புழிஞ்சு அப்படியே வெளியே தள்ளிட்டு திருப்பி நம்ம எவ்வளவு சர்ஃபு போடணும்னு அதே காட்டும். இதில் இப்போ நான் பவர் ஆஃப் பண்ணுறேன். பண்ணிவிட்டு எனக்கு இப்போ எந்த ஹெவியாக டெய்லியாக டெலிகேட்டடாக
ஒயிட்ஸ் ஒயிட்ஸ்க்கு துணி அப்படி ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிருக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அப்படிப்பட்ட பண்ணிடலாம். இந்த பேப்பர் நான் சாதாவே நான் பண்ணுறேன், அதனால் சாதாவே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உள்ளால் பெட்டு கவர் போட்டிருக்கிறேன். இது இப்போ சுத்தம் சுத்தின உடனே இதிலே வரும் எவ்வளோ ஸ்கூப்பு சர்ஃபு போடணும்னு, அதுக்கப்புறம் நம்ம திறந்து சர்ஃபு போடணும். பார்த்தீங்களா, அதுவே செலக்ட் பண்ணுது எவ்வளவு நமக்கு இது வேணும்னா ஒன் கப் ஆடுன்னு ஒன் கப் ஆடுன்னு சொல்லுது. அப்புறம் வாஷிங் மிஷினை திறந்து இங்கே தண்ணி ஒன்றும் இன்னும் வரல, அப்புறம் இதில் தண்ணி ஏதாவது இருக்கான்னு பார்த்து அது புளிஞ்சு தள்ளும், தள்ளிட்டு திருப்பி தான் எவ்வளோ தண்ணி வேணும்னு இது பண்ணோம். இப்போ ஒன் கப் கேட்குது, தேவையோ அதுக்கு தந்து வரும் அது சூஸ் பண்ணிருக்கு இப்போ அது தொடங்கியாச்சு. இப்போ நம்ம ஆட்டோ அட்டு சூஸ் பண்ண அந்த சிம்பிளான வாஷ் யூஸ் பண்ணுறதுனால தன்னாலே ஆட்டோன்னு காட்டுது. இப்போ நம்ம தண்ணியும் சூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு லோ கம்மி தண்ணி வைக்கணுமா, மீடியம் வைக்கணுமா, ஜாஸ்தி தண்ணி போடணுமான்னு. இல்லைன்னா அது மஷினே பண்ணணும்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது ஆட்டோவில் அது ஹைலைட் பண்ணி காட்டுது பாருங்கள். இப்போ அது தன்னாலே டிசைட் பண்ணுது எவ்வளோ தண்ணி தேவைப்படணும். அதுவரை எவ்வளோ தண்ணி விடணும் நான் யூஸ் அவ்வளோ நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணலை எனக்கு அவ்வளோ, அதே துணியை போட்டு நான் பண்ணிட்டேன்னா அதுவே சூஸ் பண்ண. ஆமாம், பொதுவாக இதுதான் பெட்டர், ஏன்னா நம்மளுக்கும் புரியாதுல ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் எப்படி யூஸ் எவ்வளோ தண்ணி தேவைப்படணும். அது அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவசியமே இல்லை, நீங்கள் இதே வச்சாலே போதும், ஆட்டோ வச்சாலே போதும். அது வேறு இது 7 கிலோ துணி யூஸ் துவைக்க முடியும். எனக்கு இன்னும் இந்த வாஷிங் மிஷினில் பிடிச்சதுன்னா அந்த ஹார்ட் வாட்டர் வாஷு, இந்த ஹார்ட் வாட்டர் வாஷை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அழகாக அந்த ஹார்ட் வாட்டர்னே தெரியாது, துணி அழகாக நல்லா வெளுத்து நல்ல அழகாக சுத்தமாக துவைக்குது. எனக்கு கொஞ்சம் அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கணும், கொஞ்சம் எனக்கு மாட்டியாக இருக்கும், அதனால் நான் ஹார்ட் வாட்டர் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறதில்லை, ஹார்ட் வாட்டருக்கு ப்ரெஸ் இது பண்ணுறதில்லை. மற்ற மாதிரி இது எனக்கு ரொம்ப பிடிச்சி, முதல்ல இந்த வாஷிங் மிஷினும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாம்சங், ஆனால் இதில் இன்னும் வித்தியாசமானதெல்லாம் இருக்குது. என்ன இது நாசாயிரம்னு சொல்லிட்டு தான் நான் பாத்ரூமில் வைக்கல, தண்ணி போட்டு நாசாயிரம் ரொம்ப கலர் கொஞ்சம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல, ஆனாலும் பரவாயில்ல முதல்ல இருந்த எனக்கு வெள்ள வாஷிங் மிஷின். உங்களுக்கு பிடிச்ச அந்த வாஷிங் மிஷினை வாங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ஜாஸ்தி ரூபாய் இல்லை, நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லான பெஸ்ட் வாஷிங் மிஷின். இப்போ சோக்கா வச்சு நீ இந்த வாஷ் ரின்ஸ் ட்ரை இந்த 3 ஆப்ரேஷன்ஸும் பாக்கி இருக்கா, அதான் அதில் உங்களுக்கு லைட் தெரியுது, இதில் லைட் இல்லை. இது முடிச்ச உடனே ஒரு மியூசிக்கும் வருது, பொதுவாக எல்லா வாஷிங் மிஷின்லையும் இருக்குது, உடனே நமக்கு தெரியும் ரொம்ப சத்தமாக வரல, கொஞ்சம் சாதா தான் வருது, நம்ம அதை பார்த்து உடனே ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியதான். இப்போ நடக்கிற ப்ரொசஸ் என்னென்னா வாஷ்க்கு வேண்டி தண்ணி நிரப்பிட்டுருக்குது. இப்போ அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டதாக இருக்கும், சிலவா இனி இதை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லை, அது தன்னாலே எல்லாம் செய்துடும். சோக் பண்ணியாச்சு, அதே இனி தன்னாலே வாஷ் பண்ணணும், தன்னாலே ரின்ஸ் பண்ணும், டைம் அது உங்கள்கிட்ட காட்டுது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்தாலே போதும், எல்லாம் அது தன்னாலே செய்து முடிச்சிடும். இந்த சில வாஷிங் மிஷினில் எப்படி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்காது, இதில் ரொம்ப கிளாஸ் இருக்கனால நமக்கு உள்ளால் அது எப்படி ஒர்க் ஆகுது, துணி எப்படி அது சுற்றிட்டே இருக்குது, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இன்னும் எனக்கு இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப பிடிச்சி போகிறோம். அதுக்கப்புறம் மட்டும் இல்லை, உள்ளால் அந்த ஈட்டு நம்ம அதில் இருக்க டஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணுற ஒரு இடம் எல்லா வாஷிங் மிஷினும் இருக்கும், ஆனால் இதில் அது இல்லை, அது எனக்கு கொஞ்சம் இதுதான். அவங்க சொல்கிறாங்க தன்னாலே இதாகி கரைஞ்சி அது போயிடும் வெளியில் தண்ணிக்க கூட, அதனால் அந்த ஃபில்டர் டஸ்ட்டு ஃபில் இது கலெக்ட் பண்ணுற ஃபில்டர் நாங்கள் இதில் வைக்கல, இந்த கம்பெனியில் இல்லை, அது தன்னாலே அது போயிடும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 3 மாதத்துக்குறம் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க கேட்பாங்களா இது உங்களுக்கு மிஷின் எப்படி ஓடுது, ஏதோ ஒரு லிக்யூடு சர்ஃப் ஏதோ கொண்டு வந்து இது உள்ளால் உள்ள டப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு நாங்கள் வாரோன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் இன்னும் அது கொடுக்கலை, ஏன்னா எனக்கு அந்த டப் அந்த அளவுக்கு நாசம் ஆகலை, அதே ஏதோ ஒரு லிக்யூடுண்டா அதை நானே வாங்கி இதில் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், அது இப்போ யூஸ் பண்ணும்போதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ இந்த வாஷ் பண்ண தொடங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதான் உங்களுக்கு அது மின்னுது, அந்த அப்படியே ஆன் ஆஃப் மாதிரி ஆகுது அந்த எல்இடி லைட் உள்ளால இருக்குது. உள்ளாலே அது பாருங்க ரன் ஆக தொடங்கிடுச்சு. அது தண்ணி எடுத்தாச்சு அதுக்கு தேவையான. மேக்ஸிமம் நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் தண்ணி படாமல் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. தண்ணியில் வச்சு தான் எனக்கு பழைய வாஷிங் மிஷினும் சீக்கிரமாக நாஸ் ஆகிட்டு எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது. அதனால் இது வாங்க வேண்டியதாக போச்சு. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் தண்ணி படாமல் கொஞ்சம் சுத்தமாக தொடச்சி எடுத்து வச்சிங்கன்னா நமக்கு லாங் லைஃப் நமக்கு வரும். நம்ம எந்த பொருளையுமே நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நம்ம வாங்குகிற பொருட்கள் நம்ம நிறைய நாள் அது நீடிச்சு உழைக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த தண்ணியில் எல்லாம் வைக்காமல் ரொம்ப கவனமாக தொடச்சி வைக்கிறது வைங்க. அப்புறம் அந்த சைடில் உள்ள தேவையில்லாத பேப்பர்னு சொல்லிட்டு இழக்க வேண்டாம். அது இருந்தால் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் எல்லாம் தடுக்கும். அதனால் நான் எல்லா இதை ஒன்றும் எடுக்கலை. இப்போ இந்த பேப்பர்லாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது திருப்பி சோக் மோடில் வந்துருச்சு. சோக் மோட்டில் வந்து வர்றதுக்கு முன்னால் அது கொஞ்சம் ஸ்லைட்லி ஸ்பீடாக சர்க்கிள் ஆகும். முதல்ல அது ஸ்லோலி இப்படி ரவுண்ட் ரவுண்ட் ஆகிட்டு இருந்துச்சுலாம். இப்போ இன்னும் அது கொஞ்சம் ஸ்பீடாகிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சோக் மோட்டில் போகுது. சோக் மோட்டில் போகும்போது உங்களுக்கு இங்கே தெரியும் பாருங்கள், அது திருப்பி இது பிளிங்க் ஆகும் சோக்கு இண்டிகேட்டர். இப்போ ஒரு சவுண்டும் இருக்காது, அது வெறும் தண்ணியில் சோக் ஆகுது துணி. இதுக்கு வேண்டியது அப்ராக்சிமேட்லி 5 நிமிஷம் எடுத்துருக்குது. அது ஒவ்வொரு நீங்கள் எந்த எவ்வளோ துணி போட்டுக்கிறீங்க, எந்த மோட் சூஸ் பண்ணிக்கிறீங்க, அதுக்கு தகுந்தவர் வேறி ஆகலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சோக் மோடில் தான் இருக்குது, ஆனாலும் அது சுற்றுது இன்னொருத்தோட. இதுதான் சோக்கில் தான் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. திருப்பி ஸ்டாப் ஆச்சு. அது அப்படியே சோக்கிங்க்கு வேண்டி, அப்போ எல்லா துணிலையும் அந்த தண்ணி படுறதுக்கு வேண்டியும் அது இப்படி சுற்றுறது மிடில் மிடில் சோக் மோடில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது திருப்பி இப்போ வாஷ் மோடில் போச்சு. அதுக்கு முன்னால் சோக் ஆகுறது அது மிடில் சுத்தம் திருப்பி நிற்கும் திருப்பி சுத்தம் அப்படி. எங்களுக்கு இந்த வாஷில் 2 டைம்ஸ் ஆச்சு, 2-3 டைம்ஸ் ஆச்சு. நீங்கள் சூஸ் பண்ணுற மோட்க்கு தந்தாலும் உங்களுக்கு ஆகும். இதை அடுத்து திருப்பி வாஷ் மோடுக்கு போயிருக்கு. வாஷ் எது பிளிங்க் பண்ணுதோ அந்த மோடில் இருக்குதுன்னு அர்த்தம். இது இப்போ அப்ராக்சிமேட்லி 19 மினிட்ஸில் தொடங்கிடுச்சு இந்த ப்ராசஸ். 19 மினிட்ஸ் பாக்கி இருக்கும் போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 15 மினிட்ஸில் அது ரின்ஸ் மோடில் போயிருக்குது. ரின்ஸ் மோட்னால் அது துணியை அலசிட்டு பாருங்கள், அந்த தேவையில்லாத தண்ணியை வெளியில் வாஷ் பண்ண வாட்டரை ரிமூவ் பண்ணும் இந்த பைப் த்ரூ. ஃப்ரெண்ட்ஸ், அது இப்போ முதல்ல தண்ணியை வெளியேற்றுச்சு, அதுக்கு ட்ரெயின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கும்ல புளியறது மாதிரி, நம்ம புளியும் போது துணியை புளியறது மாதிரி, அது இப்போ வாஷிங் மிஷின் அந்த புளியற வேலையை தான் இப்படி ஸ்பீடாகிட்டு சுற்றி பண்ணுது. இதுவும் ரின்ஸ் மோட் தான், ஸ்டில் தண்ணி வெளியில் போயிட்டு தான் இருக்கும். இந்த மோடில் நல்லா உள்ளால் ஒரு உங்களுக்கு ட்ரை ஆகும் துணி. தண்ணியே வெளியில் வரலை, அப்படி வந்துச்சுனாலும் கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆட் தான் வருது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் அது பிழிஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு தண்ணி தெரியாது பாருங்க, இப்போ அது நின்றுச்சு. இப்போ 13 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் ஆச்சு அப்ராக்சிமேட்லி இதுக்கு. இப்போ திருப்பி தண்ணி நிறைக்குது. தண்ணி நிறைக்கும் போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டோ சிம்பிள் பிளிங்க் ஆகுது. எந்த மோடு இருக்குதோ அந்த மோடுக்கு தந்துவர் அந்த சிம்பிள் பிளிங்க் ஆகும். இது எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னால் சோப் தண்ணியெல்லாம் போச்சுல, இனி இன்னும் கொஞ்சம் இங்கே அங்கே சோப்பு இருக்கும்ல, அந்த சோப் எல்லாம் போகிறதுக்கு தான் நம்ம இப்போ சாதா தண்ணி வச்சு திருப்பி அலச போகிறோம். அதுக்கு தான் அது தண்ணி திருப்பி எடுக்குது. இனி 13 மினிட்ஸில் அந்த வேலையை முடிஞ்சிடும். அது திருப்பி ரின்ஸ் ஆகிட்டு திருப்பி ட்ரை ஆகும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வெறும் நாங்கள் ஒரு பெட்ஷீட்டும் 2 பில்லோ கவரும் போட்டோம். அதுக்கு அது இத்தனை டைம் எடுக்குது, இப்படி அது ஃபங்க்ஷனிங் இருக்குது.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அது திருப்பி தண்ணி எடுத்துருச்சு. தண்ணி எடுத்துட்டு திருப்பி ரின்ஸ் தான் செய்து, கொஞ்ச நேரம் அது லைட்டாக தான் சுத்தம். அதுக்கப்புறம் திருப்பி அந்த தண்ணியை ரிமூவ் பண்ணும். ரின்ஸ் மோடில் தான் இருக்கு இப்போ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பி அது தண்ணியை ட்ரெயின் பண்ணுது. இப்போ இன்னும் 10 மினிட்ஸ் ரிமைனிங் இருக்கு. திருப்பி அது குளிர ப்ரொசஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த சவுண்ட் கொஞ்சம் அமைஞ்சிருச்சு. இப்போ அது குளிர இது செய்தாச்சு வேலை. இப்போ திருப்பியும் அது தண்ணி நிறைக்குது. திருப்பியும் நல்லா அந்த சோப் எல்லாம் போகிறதுக்கு வேண்டிதான் மிச்சம் இருக்கிறது. இப்போ 8 மினிட்ஸ் பாக்கி இருக்கு. திருப்பி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரின்ஸ் மோடில் போயிருக்கு. திருப்பி அது அலசுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 6 மினிட்ஸ் பாக்கி இருக்குது. இதில் இப்போ ட்ரை ஃபங்க்ஷனில் போயிருக்கு, ட்ரை மோடில். திருப்பி அது ஃபுல் இனி தண்ணியை ட்ரெயின் பண்ணும். கம்ப்ளீட்லி கொஞ்சம் தான் பாக்கி இருக்கும், அதை நீங்கள் வெளியில் காய போட்டாலே சரியாகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது 2 மினிட்ஸ் மிச்சம் இருக்கும் போது எப்படி ஓடுதுன்னு. இது இப்போ ட்ரை இதில் இருக்குது, ட்ரை மோடில். ஃபுல் எவ்வளோ முடியுமோ அது இனி தண்ணியை ரிமூவ் பண்ணும். இப்போ 1 மினிட் இருக்கு பாக்கி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது ஸ்டாப் வாட்ச் மீன்ஸ் குறையுது அதுக்கு ஸ்பீடு. அடுத்து எண்ட்னு வரும், இப்படி ஒரு சவுண்டு வரும். அப்போ உங்களுக்கு தெரிய வரும் அது துவச்சி முடிச்சாச்சுன்னு ஃபுல்லி. அப்போ நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் போனால் கூட எல்லா ப்ரொசஸும் அது செய்து முடிச்சுட்டு இந்த சவுண்ட் வரும்போது கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். எப்போமோ நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு தேவையில்லை. இப்போ நான் உங்களுக்கு அந்த துணி எந்த ஸ்டேட்டஸில் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னால் நாங்கள் ஆக்சுவலி 2 பெட்ஷீட்ஸ் போட்ட வீடியோ போட்டு தான் செய்திருந்தோம் போகிறோம். எங்களுக்கு அந்த எண்டுக்கு வீடியோ கேப்சர் பண்ண முடியல. அதான் இது வேறு துணி துவைக்கும் போது தான் நான் உங்களுக்கு காட்டுறோம். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். பாருங்க, இப்படி ஸ்பெஷலி நம்ம பியூர் காட்டன் இப்படி இல்லாத துணியெல்லாம் ரொம்ப நல்லா ட்ரை ஆகிரும். கொஞ்சம் தான் உங்களுக்கு அந்த கூல்னஸ் இருக்கும். அது நீங்கள் கொஞ்ச நேரம் சன்ல இல்லைன்னா சாதா ஷேடில் போட்டால் கூட இது ட்ரை ஆகிரும். வேறு காட்டன் டைப் துணி தான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆகும் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். மிச்சம் பாருங்கள், இப்படி சிந்தட்டிக் துணியெல்லாம் சீக்கிரம் ட்ரை ஆகிடுச்சு. இனி இது நீங்கள் கொஞ்சம் நேரம் போட்டாலே போதும். இது காட்டன் துணியெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைவ் டெமோ பார்த்தாச்சு எப்படி இருக்கும்னு, எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு. வேர்ல்பூலுக்கு வாஷிங் மிஷின் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ஷேர் பண்ணி ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டெர்லின் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க.